எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோ எதுவுமே பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு இதை கன்யூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்களுடைய அரசியலும் வாழ்வியலும், அதில் மீதம் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களில் ஒருவன். கைத்தொழிலும் இதுதான் நம்ம போர்படை அதுக்கப்புறம் பார்க்க போகிறது. பாண்டிய நாட்டில் முற்காலத்தில் வாணிகம் செழித்து இருந்தது. மதுரை கொற்கை இடங்களில் அளவற்ற ரோமாபுரி நாணயங்கள் அதிகமாக கிடைக்கிறத பார்த்தா ரோமாபுரியை சேர்ந்த, அதாவது ரோம் கண்ட்ரிகளை சேர்ந்த மக்கள் இங்கே அதிகமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்நாட்டில் பண்டங்களை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய சாலைகள், அதாவது ஹைவேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அப்போவே பாண்டிய நாட்டில் உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. திருடர்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக காவலாளிகள் அதை காத்தும் வந்திருக்கிறாங்க. வணிகர்கள் வணிகம் செய்ய போகிறப்ப பெரும் கூட்டமாக தான் போயிருக்கிறாங்க. வணிக சாத்து அப்படின்னு வணிகர்களில் சிறந்த, அதாவது பிஸ்னஸ்மேன், அந்த வணிகம் செய்கிறதுலேயே பெரியவங்க, பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவங்களுக்கு ஈடி அப்படின்னும் தமிழ் வேந்தர்கள் அவங்களுக்கு சிறப்பான பெயரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டில் கொற்கை பெருந்துறையில் முத்து சங்கு அதிகமாக கிடச்சிருக்கு. கொற்கையில் கிடைக்கிற முத்துக்கள் உலகத்திலேயே தலை சிறந்த முத்துகளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பாண்டியர்கள்னாலே முத்துகளுக்கு சிறந்தவங்க. இதை மேலும் தெரியப்படுத்துகிற விதமாக மதுரை காஞ்சி சிறுவனாற்றுப்படை சிலப்பதிகாரம் அப்படிங்கிற எல்லா நூலையுமே பாண்டியர்கள் முத்துக்களால் பல லாபம், அதாவது பல பொருள் பல பணம் அப்படிங்கிற மாதிரி பல லாபங்களை அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம பாண்டியர்களுடைய கைத்தொழிலில் என்னென்னா முத்து குளித்தல், சங்கு அறுத்தல், வளையல் செய்தல், உப்பு செய்தல், நூல் நூற்றல், ஆடை நெய்தல் அப்படின்னு பல தொழில்களை செஞ்சு வந்திருக்கிறாங்க. மதுரை மாநகரில் நுண்ணிய பருத்தி நூலால் எலி மயிராலையும் பட்டு நூலினாலையும் அந்த நாளில் ஆடையை செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டவங்க நெய்தல் தொழிலில் மிகவும் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. முத்துகளும் பல வகையான ஆடைகளும் நம்ம பாண்டிய தேசத்திலிருந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மேலை நாடு, அதாவது வெளிநாட்டுக்கு இங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அங்கேருந்து இறக்குமதி, அதாவது ஏற்றுமதியும் நடந்திருக்கு இறக்குமதியும் நடந்திருக்கு. அங்கேருந்து குதிரைகள், அதுக்கப்புறம் அங்கே இருந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே கொற்கை துறைமுகத்துக்கு வந்து இறங்கியிருக்கு. கீழே நாடுகள்லேருந்து கற்பூரம் அப்படிங்கிற பொருட்களை எல்லாமே நம்மளும் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் சுங்கவரியால் சுங்கவரி பணம் செலுத்தணும், இப்போவும் நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம், சுங்கவரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வருஷம் வருஷம் பாண்டிய நாட்டுக்கு மிகுந்த பொருட்கள் கிடச்சிருக்கு. கப்பல்கள் திசை மாறி போகாமல் இருக்கிறதுக்காக கொற்கை தொண்டி துறைமுகத்தில் துறைமுகங்களில் சரியான கலங்கரை விளக்கத்தை அமைச்சு அதை சரியாக பார்த்து திசை மாறாமல் போகிறதுக்கு போகாமல் இருக்க நல்ல ஒரு வழியை செஞ்சுருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்த யவனர்கள் பாண்டிய மக்களோட எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நல்லா அன்பாகவே பழகியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கல்வி. இந்த கல்வி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே சிறந்த ஒன்று. இந்த கல்வியால் தான் இன்றைக்கி இந்த வரலாறை படித்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய பாண்டிய அரசர்களுடைய காலத்தில் அவங்க சிறந்த தமிழ் புலமை கொண்டவங்களாக இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கத்து சான்றோர்கள், அதாவது சங்ககால புலவர்கள் அதை நூலாக தொகுத்தும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டிய அரசர்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும், எந்த குடி மக்களாக இருந்தாலும் கல்வியே முதன்மை, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக நம்ம ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய மன்னரை, அதாவது கண்ணகி காலத்தில் வாழ்ந்த அந்த பாண்டிய மன்னர் கல்விக்கு எந்த மக்களாக இருந்தாலும் அவங்க கல்வி கற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கல்வி எல்லாருக்கும் சிறந்ததாக இருக்கணும்னு நம்ம பாண்டிய நாட்டில் நிறுவியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒருமுறை வஞ்சிமா நகருக்கு போனப்போ
உலகமுழு நிலைய பலர் புகழ் சிறப்பு புலவர் அப்படின்னு ஒரு பாட்டை ஒரு புலவரை புகழ்ந்த, அதாவது புலவர்களுடைய மேலே வச்சிருந்த மரியாதையினால் அதை அவர் பாடியிருக்கிறாரு. இவர் புலவர்கள் மேலே மதிப்பு வச்சிருக்கிறதுனால இவர் கல்விக்கும் எவ்வளவு மதிப்பு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது இதனால் நமக்கு புரியுது. இவர் கல்வியும் இவரும் இவர் சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே சமமான கல்வி கிடைக்கணும்னு அரசாண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசங்க காலம் சமயம் குலம் தொழில் இது எதுவுமே பார்க்காம ஆணும் பெண்ணுக்கும் கல்வி எல்லாமே சரிசமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் நிலை கடைசி சங்க காலங்களில் பாண்டியர்கள் ஆதரிக்கப்பட்டு வந்த முதல் சங்கத்தையும் இடை சங்கத்தையும் இந்த தமிழ் சங்கத்து சான்றோர்கள் கல்வி கற்றவங்க, அதாவது நம்மளுடைய மக்கள் சாதாரண மக்கள் வரைக்கும் கல்வி கற்றவங்க அப்படிங்கிறது உண்மை. பாண்டியன் நின் நாட்டுடைந்த நல் தமிழ் அப்படின்னு ஔவையாரும், திருவாக்கு வியோத தமிழுடையான் அப்படின்னு திருவாக்கு வியோத தமிழுடையான் பல்வேறு கற்றன பாண்டியன் அப்படின்னு பழம் பாடல் ஒன்று நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் நிலை பெற்று தங்கரும் தங்கர் மரபின் மயில் நடை மருகின் மதுரை அன்னும், இடை தமிழ்நாட்டு நல்லூர் நத்தனார் அப்படின்னு ஒருத்தர், அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த பாண்டிய தேசத்தில் முக்கியமாக பாண்டிய தேசத்தில் தமிழுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வைய தன்மை புலை தமிழ்மொழி பாண்டிய நாட்டில் முற்காலத்தில் எத்தனை சிறப்பாக இருந்ததுன்னு நமக்கு புரிய முடியும். புலவர்கள் இளங்கோவடிகளான சேக்கிலார் இளங்கோவடிகள் கம்பர் அவங்க எல்லாருமே பாண்டியராட்ட செந்தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழிக்கு சிறப்பு தர வகையில் தொல்காப்பியமும் திருக்குறளும் பாண்டிய மன்னர்கள் தலைமையில் தான் ஏற்றப்பட்டது. இதுவே பெரும் சிறப்பான ஒரு தகவல். பாண்டிய நாட்டில் உள்ள ஊர்களில் இளைஞர்கள் கல்வி கற்கதுக்காக பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கான ஆசிரியர்களும் கணக்கையர் அப்படிங்கிறவங்களும் இருந்திருக்கிறாங்க. சங்க நூல்கள் பல கல்வெட்டுகளும் சாமானிய மக்கள் கூட கல்வி கற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய கல்வெட்டு பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. சமநிலையும் கோயில்களும் பாண்டியர்கள் எல்லோருமே சைவர்களாக இருந்திருக்கிறாங்க, ஒரு சில அரசர்களை தவிர. பாண்டிய நாட்டை உமாதேவியார் மீனாட்சி அம்மனும் சோமசுந்தரேஸ்வரர்னு சிவனையும் வச்சு அவங்க அரசாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது புராண செய்தி. இந்த மீனாட்சி அம்மனும் சோமசுந்தரேஸ்வரம் அதாவது சிவபெருமானும் திருமணம் செஞ்சு பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்சதாக ஒரு புராண செய்தியும் இருக்குது. பாண்டிய நாட்டு மக்கள் பெரும் பகுதியில் சைவ சமயம் அதாவது ஈசனை வழிபட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி வைணவத்தையும் வழிபட்டிருக்கிறாங்க, சமண பௌத்த மதங்களையும் வழிபட்டிருக்கிறாங்க. பாண்டிய நாட்டில் சிவாலயங்கள் விண்ணகரங்கள் அருகன்கோட்டங்கள் புத்த பள்ளிகள் அப்படின்னு அதிகமாகவே இருந்திருக்கு. பாண்டியர்கள் எல்லா மதத்தையுமே மதித்து சமமாக பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் இடத்துல சில சமயம் அவங்களுடைய மதத்தை பரப்ப முயலவே சண்டை அதிகமாக நடந்திருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவாலயங்கள் விண்ணகர கோயில்களில் திங்கள் தோறும் முழுநில நாட்களில் திருவிழாக்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசர்கள் அரச தலைவர்கள் அரச அதிகாரிகளுடைய பிறந்த நாள்களுக்கு கோவிலில் திருவிழா மாதிரி நடத்தியிருக்கிறாங்க. அந்த திருவிழா மட்டும் அங்கே நடக்காமல் இறையிலி நிலங்கள் அதாவது கோவிலுக்கான கட்டிடங்கள் இல்லை கோவிலுக்கு தேவையான நிலங்களையும் அந்த சமயம் கொடுத்துருக்கிறாங்க. தேவாரம் பாடக்கூடியவங்களையும் திருவாய் மொழிகள் பாடக்கூடியவங்களையும் சைவ வைணவ நாள்தோறும் அவங்க சைவ வைணவ கோவிலில் நாள்தோறும் இன்னிசை ஓதுறதுக்காக அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க இருக்கிறனால இசை நடனம் கூத்து கலை வளர்ச்சி அப்படின்னு கோவிலுடைய எல்லா இதுக்கும் அவங்க உதவி புரிஞ்சு இருக்கிறாங்கன்னு பல சான்றுகள் உள்ளது. பாண்டிய நாட்டில் கோவிலும் அதாவது கற்கோவிலும் கற்றளி கோவிலும் கட்டியிருக்கிறாங்க. இதில் நம்மளுடைய வேந்தர்கள் கட்டி வந்த கோவில்களுக்கு ஓவியம் அதாவது ஓவியம் முறைய செப்பு கற்படிமண்கள் அப்புறம் அணிகலன்கள் தங்க நகைகளை செஞ்சு கொடுக்குறவங்களும் ஆதரிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. சிற்றணையில் ஆனைமலை திருப்பரங்குன்றம் கழுகுமலை இது எல்லாமே இடைக்கால பாண்டியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள்.
அந்த நாளில் பலரும் ஆலயங்களுக்கு பெரும் பொருளை கொடுத்து வந்திருக்கிறாங்க. அதனால் அது ஒரு செல்வமிக்க இடமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நாள்தோறும் உச்சி பொழுதில், அதாவது மதியம் நேரத்தில், அங்கே இருக்கிற அடியவர்களுக்கு, அதாவது கோயில் கடவுள் இறைவனையே எப்பொழுதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அன்னம் கொடுத்தும் வந்திருக்கிறாங்க. சில கோவிலில் புத்த சாலைகளும் இருந்திருக்கு. அதை பாதுகாக்க மக்களும் பொருளுதவி அதிகம் செஞ்சுருக்கிறாங்க. கோயில் விஷயங்களுக்கு சில அரசாங்க அதிகாரிகள் வேறு ஊர்களில் இருக்கிற சபையினருமே அதை பயங்கரமாக பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாங்க. அரசர்களும் அரசியல் தலைவர்களும் நாட்டை சுற்றி பார்க்க வரப்ப கோயில்கள் மற்ற அறநிலையங்களை திட்டப்படி சரியான முறையில் நடக்குதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்காணித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்கிறவங்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்துருக்கிறாங்க. கோயிலில் பார்க்கப்படும் பல கல்வெட்டுகள் நம்முடைய வரலாறை, நம் முன்னோர்களுடைய வரலாறை எழுதுறதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க கோயில் கல்வெட்டாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கோயில், இந்த காலத்தில் ஒரு கோயில் கட்டப்படுதுன்னா ஒரு 200 நூற்றாண்டுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயிலை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க கல்வெட்டுகளை எல்லாமே படியெடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக அதை சீரமைப்பு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பழைய கல்வெட்டுகளையும் புது கல்வெட்டுகளையும் பொறிச்சு வைக்கிறாங்க. ஆனால் இப்போது நம்ம அந்த கல்வெட்டை எல்லாமே அழிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கும் பல கோயில்களில் கல்வெட்டு எல்லாமே சிதைஞ்சு போய் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து அதை மறைக்கவும் சில பேர் செய்கிறாங்க. சில பேர் நல்ல நம்மளுடைய நண்பர்கள் சில பேர் அங்கே போயிட்டு அவங்களுடைய லவ்வர் நேமை, காதலர்கள் நேமை எழுதி வச்சு அந்த கல்வெட்டை நம்மளும் சிதைச்சிட்ருக்குறோம். தயவு செஞ்சு கோயில் கல்வெட்டை எதுவுமே பண்ணாதீங்க. அது நம்மளுடைய வரலாறு. இதோ இப்போ இந்த ஒரு நொடி நம்ம பாண்டியர்களுடைய பழைய வழக்கங்கள், அவங்களுடைய வரலாற்றில் கடைசி ஒரு நிமிடம், இந்த 1% தகவலை கொண்டு நம்ம பாண்டியர்களை பற்றி அவங்களுடைய பழைய வழக்கங்கள் என்ன, எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நம்ம பார்க்கலாம். அரசர்கள் தாம் முடிசூடும் நாளான அன்னைக்கு இறைவனை பிரார்த்தனை செஞ்சு அவங்களுடைய சிங்காதானங்களுக்கு மலவராயன், கலங்கராயன், முகத்தரையர், பல்லவராயன் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசர்கள் ஒரு உத்தரவு நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு கொடுக்குற அந்த விஷயம் ஒரு கல்வெட்டாக பொறிக்கப்படுறதுக்கு முன்னால் அரசருடைய திருமுகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த திருமுகம் என்னன்னா அரசர் என்ன உத்தரவு விடுறாரோ அது பின்னால் கோயில் கல்வெட்டாகவும் மக்களுக்கும் கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசர் பிறந்த நாள்கள், எந்த அரசர் பிறந்த நாளாக இருந்தாலும் அது ஒரு அந்த நாட்டில், அதாவது பாண்டிய நாட்டில் ஒரு மாபெரும் விழாவாக நடக்கும். அந்த வருஷம் கோயில் திருவிழா மாதிரி அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கோயிலுக்கும் மக்களுக்கும் பல நிலங்களை அவங்களுடைய பிறந்த நாளைக்கு கொடுத்து வழங்கியிருக்கிறாங்க. போரில் இறந்து போன வீரர்களுடைய மனைவிமார்களுக்கு இறையிலி தினமும் அவங்கள பாதுகாக்க வேண்டிய முழு கடமையும் அரசாங்கத்தை உடையது அப்படின்னு பாண்டிய மன்னர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவே பாண்டியர்களுடைய ஆட்சியில் பழைய வழக்கத்தில் ஒரு சிறு துளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் நம்ம பாண்டியர்களை பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பின்னால் வரக்கூடிய நாளில் நம்ம பார்க்கலாம். பின்னால் வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக பாண்டியர்களை பற்றி மேலும் தகவலோட நான் வரேன். இன்னையோட பாண்டியர்களுடைய வரலாறு முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து நம்ம சேரர்களுடைய வரலாறை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேறு ஒரு வித்தியாசமான முறையில் நம்மளுடைய காணொலியை போட நான் முயற்சி செஞ்சுருக்கிறேன். நான் இப்போது இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசானவன், அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளையிலேருந்து நான் வேறு விதமாக காணொலிகளை போட முயற்சி பண்ணுறேன். சேர மன்னர்களை நாளையிலேருந்து நம்ம பார்க்கலாம். பாண்டியர்களுடைய வரலாறு இத்தோட முடியலை. மேலும் பாண்டியர்களுடைய வரலாறை நான் தேடி போவேன். அப்போது அதையும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நான் சேர்ப்பேன். இப்போது நான் உங்களுக்கு சொன்னது எதுவும் புரியலை, இதுக்கு முன்னால் போட்ட வீடியோக்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லை, ஒன்று ரெண்டு வீடியோ இல்லை, எதுவுமே புரியலை அப்படின்னாலும் என்ன நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காணொலியை போடுறதும் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் கொண்டு வரேன். தமிழுடைய வரலாறை, தமிழருடைய வரலாறை மேலும் கொண்டு போகிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு
இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்களில் ஒருவன். நாளைக்கு சேரர்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். ஒரு புது வரலாறு, சேரனை தேடி பயணம்.